கவரி பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு காலை கோடீஸ்வரர்கள் இவருக்கும் வணக்கம் ஸ்டாக் மார்க்கில் நடந்த சில முக்கியமான நியூஸ் அதாவது எந்தெந்த கம்பெனி என்ன டீல் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க போறோம் ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் வெல்கம் டு காசு பணம் இட்னி வீரா ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வாட் டேக் வா இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வாட்டர் ட்ரீட்மெண்ட் கம்பெனி இந்த கம்பெனி பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் இருக்காங்க எவ்வளோ பெரிய கம்பெனி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ ஐநூறுக்கு மேலே ஷேர் பிரைஸ் டேட் ஆகிட்டு இருக்கு இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா கனடாவை சேர்ந்த பாணி எனர்ஜி இன்கார்பரேஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கூட வந்து டைப் பண்ணியிருக்காங்க எதுக்காகனு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட்டை வந்து இன்னும் சூப்பராக பண்ணுறதுக்கு அதாவது காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணுறதுக்காக இந்த கம்பெனி கூட டைப் பண்ணிருக்காங்க இந்த பானி எனர்ஜிங்கிறது என்னென்னா இவங்க வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக வாட்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி அதாவது ரீடிஃபைனிங் வாட்டர் பண்ணுறாங்க ஆப்டிமைசிங் வாட்டர் ட்ரீட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் இருக்காங்க பட் இது எல்லாமே ஏ ஹெல்ப்போடு இவங்க பண்ணுறாங்க ஸோ அந்த டெக்னாலஜியை வாட்டக் வாபேக்கு உள்ளே கொண்டு வரும்பொழுது இவங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இந்த வேலைகளை பண்ண முடியும் அப்படின்னு நம்பிக்கை அதனால தான் இந்த கம்பெனியோட டைப் பண்ணியிருக்காங்க பாணி எனர்ஜியுடைய ஆப்பரேஷனல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக வாடெக் வாபேக்குடைய ஆப்பரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது அடுத்த கார்டரில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பஜாஜ் எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் பஜாஜ் எலக்ட்ரிகிட் லிமிடெட் ஷேர் நீங்க வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு குட் நியூஸ் இருக்கு ரீசெண்ட் டைமில் இது நடந்திருக்கு அது என்னன்னா இப்போ முன்னூத்தி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு ஒரு ஆர்டர் அவங்க எடுத்திருக்காங்க பவர் கிரிட் கார்பரேஷன் கிட்ட இருந்து இதே பவர் கிரிட் கார்பரேஷன் கிட்ட இருந்து இப்போ போன வாரத்தில் ஐநூற்றி அறுபத்தி நாலு கோடி ரூபாய்க்கு ஏற்கனவே ஒரு டீல் எடுத்தாங்க அதுக்கு அடுத்த கட்டமாக இப்போ முன்னூற்றி நாற்பத்தி ஏழு கோடிக்கு இன்னொரு டீல் எடுத்திருக்காங்க பஜாஜ் எலக்ட்ரிகல்ஸ் ஹோம் அப்ளையன்சஸ் மட்டும் கொடுக்குற கம்பெனி கிடையாது இவங்க இபிசி கான்ட்ராக்ட் நிறைய எடுக்கிறாங்க இன்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம்ல அது அதில் என்னென்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா இவங்க பண்ணுற வேலை எலிமினேஷன் ட்ரான்ஸ்மிஷன் டவர்ஸ் அண்ட் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க இப்போ பவர் கிரிட் கார்பரேஷன் கிட்ட முன்னூற்றி புள்ளி ரெண்டு ஒன்பது கோடி ரூபாய்க்கு ஒரு டீல் சைன் பண்ணியிருக்காங்க இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி அறுபத்தி அஞ்சு line லைன் வந்து போட போகிறாங்க நூற்றி ஒம்பது கிலோமீட்டருக்கு அதாவது ராஜஸ்தானில் உள்ள பத்லா அப்படிங்கிற இடத்துல இதுக்காகத்தான் முந்நூற்றி நாற்பத்தி ஏழு புள்ளி ரெண்டு ஒம்பது கோடி ரூபா டீலே இது பதினஞ்சு மாதங்களில் கம்ப்ளீட் ஆகணுமா இதுக்கு முன்னாடி எடுத்தா ஐநூற்றி அறுபத்தி நாலு கோடி இருபது லட்ச ரூபாய்க்கான டீல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஆந்திரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அடுத்த ஒரு ட்ரான்ஸ்மிஷன் லைனுக்காக அதாவது ஆந்திராவில் உள்ள அனந்த்பூர் அண்ட் கர்னூர் ரீஜியனில் நானூறு கிலோவாட் நியூ ட்ரான்ஸ்மிஷன் லைனை போட போகிறாங்க இது அனந்தூரில் எண்பத்தி மூணு புள்ளி ஒன்று ரெண்டு கிலோமீட்டரும் அண்டு கர்னூரில் நூற்றி எண்பத்தி மூணு கிலோமீட்டருக்கும் இந்த லைன் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதனுடைய ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் பீரியட் வந்து இருபத்தி ஒரு மாதங்கள் பஜாஜ் எலக்ட்ரிக்கலுடைய ஷேர் பிரைஸ் லாஸ்ட்டாக த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சன்டேஜ் அப்பாச்சு ஆயிரத்தி நூற்றி இருபத்தி மூன்று ரனு க்ளோஸ் ஆச்சு ஐம்பத்தி ரெண்டு வாரங்களில் ஹையஸ்ட் பிரைஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் போயிருக்கு இறங்குனது எண்ணூற்றி எண்பத்தி நாலு வரைக்கும் இறங்கிருக்கு இந்த கம்பெனி பற்றி உங்களுக்கு செப்பரேட் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் கூடிய சீக்கிரம் போடுறது ட்ரை பண்ணுவோம் அடுத்த குட் நியூஸ் யாருக்காகனா ஜொமேட்டோ கம்பெனியோடய ஷேர் வச்சுருக்கோம் உங்களுக்கு ஜொமேட்டோ கம்பெனி ஐஆர்சிடிச்சி கூட ஒரு டீலை போட்டிருக்காங்க ஆக்சுவலாக ரொம்ப நாளாவே இது யோசித்தேன் என்னென்னா இப்போ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த ஐஆர்சிடிசிக்குள்ளே என்ன ஃபுட் அவைலபிளாக இருக்கோ அது மட்டும் தான் கிடைக்குது வெளியிலேருந்து அவங்க ஃபுட்டை ஆர்டர் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குல்ல வேணும்னா நம்ம என்ன பண்ண முடியும் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோட்டலில் வாங்கிக்கிட்டு உள்ளே போய் வச்சுக்கலாம் அதை நீங்கள் சாப்பிட்லாம் நான் யோசிக்கிற மாதிரி நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க ரயில்வே மினிஸ்ட்ரியும் யோசிச்சிருக்கிறாங்க அப்படி யோசிச்சதுனால என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜொமேட்டோ கூட ஒரு கான்ட்ராக்டை போட்டிருக்காங்க இந்த கான்ட்ராக்ட் படி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசியில் வந்து இனிமேல் நீங்கள் ட்ராவல் பண்ணும்பொழுது ஜொமேட்டோவிலையும் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஜொமேட்டோவில் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா அடுத்த ஸ்டேஷன் எங்கே இருக்கோ அந்த ஸ்டேஷனில் வந்து நீங்கள் ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுக்கு அந்த ஃபுட்டு கொடுப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு டீல் ஐஆர்சிடிசிக்கும் ஜொமேட்டோ கடையில் கம்ப்ளீட் ஆகிருக்கு ஆனால் இது எல்லா நகரங்களுக்கும் வந்துருச்சுன்னு கேட்டிங்கன்னா இல்லை நியூ டெல்லி பிரயாக்ராஜ் கான்பூர் லக்னோ அதுக்கப்புறம் வாரணாசி இந்த ஐந்து நகரங்களில் மட்டும் இப்போதைக்கு இந்த சர்வீஸை ஓப்பன் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் மற்ற நகரங்களையும் இது ஓப்பன் ஆகும் கூடிய விரைவில் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இந்த கொலாபரேஷனுக்காக ஐஆர்சிடி என்ன பண்ணுறாங்க பிஓசின்னு ஒன்று இனிஷியேட் பண்ணுறாங்க பிஓசின்னு என்னன்னா ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அதன் மூலமாக தான் இந்த ஐந்து ப்ராமினன்ட் ரயில்வே ஸ்டேஷனில் நீங்கள் ஃபுட் டெலிவரியை எடுத்துக்க முடியும் இதுக்கான ஆப்ஷனையும் வந்து ஐஆர்சிடி தான் கொடுக்குது அதாவது ஐஆர்சிடிஸில் இருக்கக்கூடிய அந்த ஆன்லைன் போர்ட்டலில் நீங்கள் போய் அது வழியாக ஜொமேட்டோவில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணலாம் எந்த ஹோட்டல்லேருந்து இருந்து உங்களுக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கலாம் அதை நெக்ஸ்ட்டு ஸ்டேஷன் என்ன இருக்கோ அதில் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஜொமேட்டோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டெக் கம்பெனியாக போயிட்டிருக்கு இப்போ நூற்றி பதிமூணு ரானு லாஸ்ட்டாக ஷேர் பிரைஸ் க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ இந்த கம்பனியோட ஃபியூச்சர் குரோத்துக்கான ஒரு பேஸ்மெண்ட்டாக இதை நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா அக்ராஸ் இந்தியா ஐஆர்சிடிசியோடய சர்வீஸ் எல்லாத்துலேயுமே ஜொமேட்டோ உள்ளே வருது அப்படின்னா அது எந்த அளவுக்கு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேசகான்டாக் மேசகான்டாக் ஷிப் பில்டர்ஸ் கம்பெனி நிறைய ஆர்டர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ரீசெண்டாக இந்தியன் நேவிக்காக ஒரு ஆர்டர் எடுத்திருக்காங்க ஏற்கனவே யூரோப்பியன் கிளைண்ட்டுக்காக ஒரு ஆர்டர் எடுத்தாங்க அதுக்கு முன்னாடி அமெரிக்கன் நேவிக்காக ஒரு ஆர்டர் எடுத்தாங்க அதெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போது இந்தியன் கோஸ்ட் கார்டுக்காக இவங்க ஒரு ஷிப்பை மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்க போகிறாங்க அதுக்காக முன்னூற்றி பத்து ரூபாய்க்கு ஒரு டீலை சைன் பண்ணியிருக்கிறாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கூட மேசோண்டாக் ஷிப்பிள் ரோஷர் ஷேர் பிரைஸ் வந்து லாஸ்ட்டாக இந்த ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒரு க்ளோஸ் ஆகிருக்கு இந்த கம்பெனி பற்றி ரீசெண்டாக நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கம்பெனியுடைய பிஸ்னஸ் எல்லாமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது ஹட்கோ ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் இந்த கம்பெனி ஒரு பப்ளிசிட்டர் கம்பெனி இவங்க செவன் பெர்சன்ட் ஸ்டேக்க ஆஃபர் ஃபார் சேல் மூலமா விற்கிறாங்க இந்த கம்பெனியுடைய பிசினஸ் உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கும் அதாவது ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ்க்கு வந்து லோன் கொடுக்குறதா இவங்களுடைய மெயினான ஒர்க்கு இந்த கம்பெனியில் எயிட்டி ஒன் பாயிண்ட் எயிட் ஒன் பெர்சன்டேஜ் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா செக்ரட்டரி கிட்ட தான் இருக்கு ஸோ அதில் வந்து செவன் பெர்சன்ட் ஸ்டேக்கை இப்போ டைலூட் பண்றாங்க ஃபர்ஸ்ட் இந்த செவன் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறத இவங்க எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா ஆக்சுவலாக அவங்க ஆஃபர் பண்ணுறது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்டாக ஆஃபர் பண்ணுறாங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்டேஜ் ஆஃபர் பண்ணும்போது சப்போஸ் ஓவர் சப்ஸ்கிரைபர் ஆச்சுன்னா அதை நம்ம ஒரு அடுத்த ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு வச்சு செவன் பர்சன்டேஜாக ரவுண்ட் அப் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க என்ன ஒரு நம்பிக்கை லாஸ்ட்டாக இந்த கம்பெனியோட ஷேர் பைஸ் க்ளோஸ் ஆனது எண்பது ரூபா இருபது பர்சன்ட்டு க்ளோஸ் ஆகிருக்கு பட் இந்த ஆஃபர் ஃபார் சேல் அப்படிங்கிற நியூஸ் வந்த உடனே டென் பர்சன்டேஜ் மேலேருந்து ஷேர் பைஸ் கீழே இருந்துச்சு ஓகேவா ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒம்பது ரூபா செவன்ட்டி நைன் ருபீஸ் அப்படின்னு ஃப்ளோர் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஆஃபர் ஃபார் சேலில் நீங்கள் பார்ட்டிசிபிட் பண்ணணும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா செவன்ட்டி நைன் ருபீஸ்க்கு மேலே போகணும் இல்லை செவன்ட்டி நைன் அப்படின்னு பண்ணணும் செவன்ட்டி நைன் கீழே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஆஃபர் ஆகாது ஓவரலாக செவன் பர்சன்டேஜ் பட் அவங்களுடைய பிளான் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் தான் இருக்குது ஓவர் சப்ஸ்கிரிப் ஆச்சுன்னா இன்னொரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் பார்க்கும்போது ஏழு கோடியே அறுபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு ஈக்குயிட்டி ஷேர் இவங்க ஆஃபர் ஃபார் சேலில் கொடுக்குறாங்க சப்போஸ் அது ஓவர் சப்ஸ்கிரிப் ஆச்சுன்னா பதினாலு கோடியே ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் ஐக்குவிட்டி ஷேராக மாறும் ஐக்குயிட்டி ஷேர் வந்து ஆஃபர் கொடுப்பாங்க ஓகேவா இதன் மூலமாக என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் நிதியை திரட்டுவதற்கு இந்த நிறுவனம் திட்டமிட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே இது இருக்கிற பிளான் தான் அதாவது பப்ளிக் செக்டர் கம்பெனியுடைய ஸ்டேக்கு அதுக்கப்புறம் பப்ளிக் செக்டர் கம்பெனி இருக்கக்கூடிய அந்த அசட் எல்லாத்தையுமே பிரைவேடைஸ் பண்ணணும் அப்படிங்கிற பிளானில் கவர்மெண்ட் போயிட்டுருக்காங்களே அந்த பிளானுக்கு தான் இதையும் வராங்க அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ வேண்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதில் மென்ஷன் பண்ணியிருக்க ஷேர் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா தெரிஞ்சு ஒரு செபியர் ரெஜிஸ்டர்ட் அட்வைஸரை கேட்டுக்கிட்டு டிசைட் பண்ணுங்கள் ஏன்னா இவ்வளோ நேரம் நான் கொடுத்தது எல்லாமே உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு மட்டும் தான் தவிர சஜஷனும் ஒரு பைஸோ கொடுக்கறதுக்காக இல்லை ஓகே அதை மைண்ட் வச்சுங்க அண்ட் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக காவிரி பிஸ்னஸில் நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு அந்த பெல் நோட்டிஷனை கிளிக் பண்ணுவீங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் உங்களையும் உடைய பணத்தையும் பத்தனோம் பார்த்து பார்த்து நல்ல விஷயங்களுக்காக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்